நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கர்நாடகாவிற்கு எதிராக தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை தமிழ்நாடு அரசே செலுத்தும் என நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி தொலைக்காட்சியின் மூலம் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் ஒளிபரப்பப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி அடுத்த இளங்கோடு கிராமத்தில் ஆற்காடு நவாப் அன்வர் திகான் கால கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தல் ஊராட்சி பால் பண்ணை அருகில் ரூபாய் 114.48 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் பிற அரசு துறை அலுவலக கட்டட கட்டுமான பணிகளின் தரத்தினை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் பார்வையிட்டார். இன்றைய ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணை நிறைவு பெற்றது. நாளை மீண்டும் ஆஜராக ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆறுமுகசாமி ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அப்போலோ மருத்துவமனையில் சிசிடிவி கேமராக்களை அகற்ற நான் எதுவும் சொல்லவில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் வாக்குமூலம் அளித்துள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவு அருகே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிண்டியில் உயர்தர பன்னோக்கு மருத்துவமனை கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். மாணவர் நவீனின் உடல் இன்று கர்நாடகம் கொண்டுவரப்பட்டது. விமான நிலையம் வந்த நவீன் உடலுக்கு முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். நாட்டில் இதுவரை செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசி எண்ணிக்கை 181.24 கோடியை கடந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. சீனாவில் 133 பயணிகளுடன் சென்ற விமானம் மலையில் மோதி விபத்துக்குள்ளானது. லட்சக்கணக்கான மக்களை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று மிக கடுமையான ஊரடங்கை அமல்படுத்தியுள்ளது சீன அரசு. போரை நிறுத்த ரஷ்யா உக்ரைன் இடையே ஒப்பந்தம் கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டதாக துருக்கி தெரிவித்துள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.